ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. கோகுலகண்ணனை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த போட்டியாளர் பிரவீன் குமார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பி பிரவீன் குமார். நான் இங்க ஜெயன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாடம்பாக்கம் சென்னையில இருந்து வரேன். சரி, உங்களுடைய இன்னோவேஷன் பத்தி சொல்லுங்க. உருளைக்கிழங்கு வந்து பிளாஸ்டிக் பண்ணிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கம்ப்ளீட்லி பயோடிகிரேடபிள், மண்ணில் போட்டா சீக்கிரமா மக்கி போயிடும். அது மட்டும் இல்லாம நார்மல் பிளாஸ்டிக் எரிச்சா நச்சு புகைலாம் வர மாதிரி இல்லாம, இது எரிச்சா எந்த நச்சு புகமே இல்லாம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப கிளீனா இருக்கும். முதல்ல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குகளோட தோலெல்லாம் வெட்டினா இப்படி இருக்கும். இதை நீங்க ஒரு கிரேடர்ல போட்டு சீவிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கும் நீங்க ஒரு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அந்த தண்ணியை ஒரு பவுல ஊத்திட்டீங்கன்னா அது அப்படியே செடிமெண்ட் ஆயிருக்கும். அது அந்த உருளைக்கிழங்குக்கு ஸ்டார்ச் எல்லாமே கீழே அந்த பவுலோட அடிப்பாக்கத்தை செடிமெண்ட் ஆயிருக்கும். அது முழுசா செடிமெண்ட் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்னா, இப்போ நீங்க இந்த பவுல ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த பவுல இருக்க சில மாலிகூல்ஸ்லாம் அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அது வந்து ஒரு பிளாக் கலரான தண்ணி ஆயிடும். இப்போ பிளாக் கலர் தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அது கீழே ஸ்டார்ச் இருக்குன்னு. இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ச் எடுத்து காமிக்கிறேன். இந்த தண்ணியை பொறுமையாக நீங்கள் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த தண்ணியை ஊற்றின அப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை கலரில் சில திரவம் தெரியும். இதுதான் வந்து உருளைக்கிழங்குலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டார்ச். இதே மாதிரி நான் பண்ண ப்ராசஸ் மாதிரியே இன்னும் ரெண்டு தடவை பண்ணாலும் உங்களுக்கு இதே அளவு ஸ்டார்ச் கிடைக்கும். இதை நம்ம எப்படி பிளாஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ச்சை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஸ்டார்ச் இப்போது ஒரு ஸ்பூன் வந்ததுன்னா ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் வந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது ஒரு மாதிரி பவுலில் போட்டுட்டு அது கூட ஈக்குவல் அமௌண்ட்டாக வினிகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த வினிகர்ன்றது ஒரு அசிட்டிக் ஆசிட். இது ஏன் நம்ம ஆட் பண்ணோன்னா வினிகர் வந்து பிளாஸ்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற தன்மையும் கொடுக்கும். இந்த ஸ்டார்ச் இந்த பவுலில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அப்புறம் எவ்வளோ ஸ்டார்ச் ஊற்றணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிசரினையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம வினிகர் ஊற்றணும்னா அது வந்து பிளாஸ்டிக்கை நல்லா ஹார்டாக மெயின்டைன் பண்ணும். நம்ம ஏன் கிளிசரின் ஊற்றுறோன்னா இந்த கிளிசரின் ஊற்றுறதுனால இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரியல் பிளாஸ்டிக்கில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு தன்மை கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஊற்றிட்ட போகிறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கலவை உங்களுக்கு கிடைக்கும். அது கூட 120 ml தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும். கொஞ்சம் லூஸாக ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 10-20 seconds வரைக்கும் கொதி வந்த வரைக்கும் பபுள் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் உங்கள் பிளாஸ்டிக் ஏதாவது உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலரில் அது மாறிடும். அது ஆகிட்டப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயிலை விரிச்சிட்டு அது மேலே இந்த ஜெல்லியை நீங்கள் பரப்பி உங்களுக்கு எந்த மோல்டு பிடிக்குமோ எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி ஒரு மோல்டு வாங்கி அதை நீங்கள் போட்டு உங்கள் வீட்டில் ஒரு மாடியில் வெயில் படுற இடத்துல ஒரு 5 நாள் காய வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடைக்கும். நாங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான் ரிசர்ச் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து நாங்கள் அதிகமாக கிளிசரின் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப வளைஞ்சி இருந்தது. இதில் நாங்கள் அதிகமாக அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஒட்டிருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் கரெக்டான ரேஷியோ கண்டுபிடிச்சது தான் இந்த பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து நாங்கள் உருளைக்கிழங்குலேருந்து பண்ணது. இந்த பிளாஸ்டிக் வந்து நாங்கள் பீட்ரூட்லேருந்து பண்ணது. இந்த பிளாஸ்டிக் நாங்கள் ஏன் எடுத்தோம்னா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 100% விளைச்சலில் கிட்டத்தட்ட 18% வந்து காய்கறிகள் முற்றிலும் வேஸ்ட் ஆகுது. அந்த 18%ல் 90% வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ச் இருக்குது. அந்த 90% ஸ்டார்ச்சை நம்ம யூஸ் பண்ணி அதே அளவுக்கான கிளிசரினையும் வினிகரையும் தண்ணியும் யூஸ் பண்ணோன்னா நமக்கு முற்றிலும் மண்ணில் மக்கி போகக்கூடிய பிளாஸ்டிக் கிடைக்கும். இதனால் நம்ம என்விரான்மெண்ட்டில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும். மக்கக்கூடிய தன்மைன்றது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எத்தனை வாரத்தில் மக்கும்னு சொன்னீங்க? 2-3 வாரம் அது இருக்குமா? இல்லை அந்த மாதிரி இந்த ஹைட்ரோக்ளோரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருமா? என்ன அமிலத்தை ஆட் பண்ணாலும் 2-3 வாரத்தில் மக்கிறேன்னா, இது நம்ம உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்லேருந்து பண்ணது இல்லையா? அக்னி பரீட்சைக்கு தயாரா இருப்பீங்க நினைக்கிறேன். தயார் சார். Your time starts now. பயோடிகிரேடபிள் சொன்னல, மக்கி போகக்கூடிய பிளாஸ்டிக் அப்படினா என்ன? அது வந்து பாக்டீரியாவால மக்கி போகும். தெர்மோபிளாஸ்டிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படினா என்ன? அது வந்து சில கெமிக்கல்ஸால தயாரிக்கப்படுற பிளாஸ்டிக் சார். ஆனா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பிளாஸ்டிக்கோட எதையெல்லாம் சேர்ப்பார்கள் பல பல விஷயங்களை செய்யறதுக்காக? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி ஆட் பண்ணா உங்களுக்கு ஹார்டா கிடைக்கும். அதை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அசிட்டிக் ஆசிட் அதிகமாக ஆட் பண்ணா நீங்கள் ஒற்றை தன்மை உங்களுக்கு கிடைக்கும் சார். ரப்பரை சொல்லும்போது வல்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ரப்பரை வந்து இன்னும் இந்த ஹார்ட் ஆக்குறதுக்காக சல்ஃபர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். சரி, தண்ணீரை ஆட் பண்ணி சில பிரிப்பாங்க, பாண்ட்ஸ் எல்லாம் உடைப்பாங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ் தெரியுமா? நிறைய கழிவுகள் இருக்கு இல்லையா, வேஸ்ட், அதில் எத்தனை விதமான கழிவுகள் இருக்குது தெரியுமா? பயோமெடிக்கல் வேஸ்ட், முனிசிபல் வேஸ்ட். இப்போ பிளாஸ்டிக்னா என்ன, அதை பற்றி தெரியுமா? அது எதனால் ஆயிருக்கு? பாலிஎத்தீன், பாலிஎத்திலீன். இதோ சார், ஸ்டார்ச்னா என்ன, அதுக்கும் சாதாரண பிளாஸ்டிக் என்ன வித்தியாசம் அதாவது தெரியும்? ஸ்டார்ச் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் எடுத்துட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு செல்லுலோஸை வந்து தனியாக பிரித்து எடுத்தால் அது வரதான் சார். டைம் ஆப்.
இப்போ உங்களுடைய மார்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்திரலாமா? பிரவீன் குமார், இது ஒரு நல்ல ஐடியா. தேங்க் யூ சார். பட் நீ பண்ண பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட்ன்னு தெரியுமா? ஃபுட் கிரேடா இல்லையா? ஓகே, I can give you 7 marks. Thank you. 7. நல்ல முயற்சி, உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். வேஸ்டான காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதை பண்ணியிருக்கீங்க. என் சார்பாக உங்களுக்கு என்னோட மார்க்கு 6 கொடுக்குறேன் சார். நீங்கள் வாழ்த்துக்கள் பிரவீன் குமார். தேங்க்யூ சார். இப்போ ஸ்டார்ச் இருக்கிற எல்லா பொருளுமே செய்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இன்ஆர்கானிக் ஆசிட் ஹசியல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, அதை பழச்சார் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை செய்ய முடியும் வன்பா. வாழ்த்துக்கள் சார். என்னுடைய மதிப்பெண் 6. பிரவீன்குமார், என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப அருமையான முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். ஏன்னா பிளாஸ்டிக் தான் இந்த காலத்தில் உலகம் பூரா இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. உன்னுடைய முயற்சிக்காக என்னுடைய மார்க் 6 சார். பிரவீன்குமார், இந்த மாதிரி வெஜிடபிள்லேருந்து ஸ்டார்ச்சை பேஸ் பண்ணி பாலிமர் அல்லது பிளாஸ்டிக் செய்ய முடியும் என்று நிறைய பேர் செய்திருக்காங்க. இப்போ இது 130 ml ஆட் பண்ணணும், அது ஆட் பண்ணணும், அது அந்த நம்பர்லாம் எப்படி வந்துச்சு? அதுக்கு மேலே ஆட் பண்ணால் என்ன ஆகும்? பிளாஸ்டிக் வராதா? வருமா? வந்தால் அதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருமா? அந்த மாதிரியான முயற்சிகளையும் செய்யணும். செய்து ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். சரியா? வெரி குட். 7 ஸ்பெஷல் கெஸ்டோட ஒப்பீனியன் கேட்பாங்க. பிரவீன்குமார், 9th இந்த மாதிரி பண்ணுறது பெரிய அபூர்வம். ஸோ அதுக்கே உனக்கு முதல்ல வாழ்த்துக்கள். வெப்பத்தால் உருகும் வகையை சார்ந்ததா இல்லை உருகாத வகையை சார்ந்ததா? இல்லை சார், ரொம்ப வந்து வெப்பம் ஆயிடுச்சுன்னா இது வந்து உருகும் சார். அமிலம் கையில் பட்டு அரிக்கும் இல்லையா? ஆ, அந்த பாதிப்பு உருக்குமா இருக்காதா? அதை நம்ம ஆட் பண்ணோடனே இதோட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிரும் சார். அதுதான் நமக்கு ஒன்றாவது. நன்றி. பிரவீன்குமாரோட டோட்டல் மார்க்ஸ் 32. நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த கண்டுபிடிப்பாளர் யார், அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. வெல்கம் பேக் டு 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ரோனக். என் பேர் ரோனக் தாண்டி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சத்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பொற்சாக்கம், சென்னை. இது என் எக்ஸிபிட். பேர் ரெஸ்கியூ ரோபோட் நம்ம வச்சிருக்கோம். இந்த ரோபோட் நானும் என் ஃப்ரெண்டு சேர்த்து பண்ணியிருக்கோம். அவன் பேர் சுபாஷ், அவங்க உட்காந்துருக்கான். இந்த ரோபோட் கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டோ ஏதாச்சும் எர்த் குயிக் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து யாராச்சும் பில்டிங் கீழே மாட்டிக்கிட்டானா, இந்த ரோபோட் நம்ம அதுக்குள்ளே போய் இப்போ ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த காலத்தில் நம்ம எல்லாம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் உள்ளே அனுப்புகிறோம். அவங்களுக்கு எழுப்புறதுக்காக நிறைய பிளேஸ் வேணும். ஏன்னா அவங்க பாடி கூட பெருசு இருக்கும், ப்ளஸ் அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கூட எடுத்து போவாங்க. அந்த அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சின்ன ரோபோட் செஞ்சுருக்கோம். நம்ம கூட இங்கே ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா நம்ம இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன நடக்குதோ, இந்த ரோபோட் எங்கெங்கே போதோ அதை நம்ம கேமரா வழியாக வெளியே பார்க்கலாம். இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்க ஹெல்மெட் மேலே டார்ச் லைட் எல்லாம் போட்டு போவாங்க. நம்ம இங்கே எல்இடி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த எல்இடி நம்ம பேட்டரியிலேருந்து சப்ளை பவர் சப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த எல்இடி ஏன் வச்சுருக்கோம்னா, ஒயிட் கலர் தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஏன் வச்சுருக்கோம்னா, அது நல்லா விசிபிலிட்டி கொடுக்கும். இப்போ இந்த ரோபோட்டில் என்னால் பார்த்தோன்னா, நம்ம பாடி ஹீட் மெஷர் பண்ண சென்சார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதை அங்கே யூஸ் பண்ணல. ஏன்னா பில்டிங் முதல்ல கீழே வந்திருக்கோம், ஃபுல்லாக சீலாக இருக்கும், உள்ளே நம்ம ஆக்சிஜன் எடுப்போம், கார்பன் டை ஆக்சைடு விடுவோம். அது ஒரு ஹீட் ப்ரொடியூசிங் கேஸ் தான், அதை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும் பில்டிங் உள்ளது. அப்போது நம்ம டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணானாக்க நம்ம பாடி மெஷர் எடுக்கும் ஃபஸ்ட்டு. அப்போது அந்த டெம்பரேச்சருக்கோ ஏதாச்சும் ஒரு ஹீட்டு ஏதாச்சும், இப்போ நினச்சிக்கோங்க ஒரு அயன் இருக்குது, அது கூட அந்த சேம் டெம்பரேச்சரில் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது கூட மெஷர் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நினச்சிக்கோங்க யாராச்சும் ஒரு டெத் ஆயிடுச்சு பில்டிங் கீழே, அப்போ கூட நம்ம பாடி ஒரு 1 hour 2 hour வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டு தான் இருக்கும். அந்த பாடி மெஷர் பண்ணிச்சுன்னா நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, அதுக்கு அது செத்து போன ஆளுக்கு வெளியே எடுக்கணும், அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெயின் சென்சார் வரும், அதுக்கே நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம இப்போ ஸ்வெட் மெஷர் சென்சார் அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ யாராச்சும் உயிரை இருக்க அப்போ தான் அவனுக்கு ஸ்வெட்டு வரும், செத்து போயிடுச்சுன்னா அவனுக்கு ஸ்வெட் வராது. இதுக்கு கூட எங்கேயாச்சும் மாட்டிச்சுன்னா இது நம்ம எப்படி வெளியே எடுக்கணும், அதை நம்ம இங்கே பஸர் ஆன் பண்ணிட்டானா நம்ம ஈஸியாக அந்த சவுண்ட் கேட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் எங்கே ரோபோட் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி ரோபோட்டில் அவங்க ஆர்சி தான் யூஸ் பண்ணுவாங்க ரிமோட் கண்ட்ரோல். ஆனால் நம்ம இங்கே ஏன் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் தோணிப்பீங்க. ஏன்னா இப்போது பில்டிங் கீழே உள்ளோம், அங்கே ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணோம். அது கிரியேட் பண்ணோன்னா ஆர்சியில் பேஸ் பார்த்தீங்கன்னா அது மேக்னெட் ஃபீல்ட் தான் மேலே பேஸ் இருக்கும், அதான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் சிக்னலு. சில டைம் நான் பேக் அமுத்தேன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சைடில் போயிடும், அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இதுக்கு ரோபோட்டுக்கு தான் டேமேஜ். அதை நம்ம வயர் யூஸ் பண்ணியிருக்கோம், இது நம்ம பேசிக் ஸ்விட்ச் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆர்சி எங்கேயாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ரெண்டுமே செக் பண்ணுவோம், இது ரிசீவரில் ப்ராப்ளமா ட்ரான்ஸ்மிட்டரில் ப்ராப்ளமா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா உள்ளே சிம்பிள் கனெக்ஷன்ஸ் தான், எல்லாம் டேமேஜ் ஆகுனா ஸ்விட்ச்ல தான் ஆகலாம். அப்போது வெளியே நம்ம அந்த டைமே மாற்றலாம். இப்போ ஆர்சி ப்ராப்ளம்னா நம்ம ஃபுல்லாக போர்டு இருக்கணும், அப்போ ரோபோட் எல்லாம் மாற்றணும், அதுக்கு டைம் ஆகும், அதுக்கு டைம் காப்பா சேவ் பண்ணி நம்ம இந்த ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெமோ பண்ண முடியுங்களா? ஆமாம், இதாக ரிமோட்டு இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கனெக்ஷன் இந்த சுவிட்சு, இந்த சைடு ஒரு கனெக்ஷன் இந்த சுவிட்சு, ரெண்டுமே அப்போ நான் முன்னாடி போவோம், அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் டேர்னிங்கு ஏதாச்சும். ஓகே, இப்போ நான் இந்த நான் பஜர் சொன்னேன் அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதான் நீங்கள் ஈஸியாக கேட்டுட்டு இதை நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் இதை சொன்னிருந்தேன் சென்சாரு, இந்த சென்சார் நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அதில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், இப்போ உங்களுக்கு வேணும்னா ஹை பவர் பண்ணலாம், லோ பவர் பண்ணலாம். இது ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இப்போது மெஷர் பண்ணலாம். நம்ம ஹை வேணுமா, இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணிடுறேன், இப்போ நான் கை வச்சேன்னா சவுண்ட் வரணும், நான் டிக்ரீஸ் பண்ணிடுறேன். இது டிக்ரீஸ் பண்ணிட்டு போர்ட் அவுட் பண்ணானா இந்த சென்சார் வழியாக சவுண்ட் வரும், பீப்பாக சவுண்ட் வரும். நார்மல் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆக்சிஜன் டேங்க்ஸ் கூட எடுத்து போவாங்க, இது இந்த ரோபோட் கூட ஆக்சிஜன் சப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த வழியாக வெளியே இந்த ரிமோட் கிட்ட ஒரு டியூப் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த டியூப் வழியாக நீங்கள் ஆக்சிஜன் டேங்க்ல கனெக்ட் பண்ணி இந்த ஆக்சிஜன் இந்த வழியாக உள்ள அமிச்சிங்கன்னா இந்த இங்கே வந்து இந்த டியூப் எல்லாம் இந்த ரோபோட் எங்கெங்கே போயிருக்கோம் ஆக்சிஜன் சப்ளை. இந்த கண்டுபிடிப்பை பற்றி நல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க, அக்னி பரீட்சைக்கு தயாராக இருக்கீங்களா? Your time starts now. கேமரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படினா அது என்ன எனக்கு எதனால வொர்க் பண்ணி தெரியுமா? இது கேமரா என்ன பண்ணுமா, பேசிக்கா ஒரு லைட் கலெக்ட் பண்ணிடும், அது எலக்ட்ரானிக் சிக்னலா மாத்திட்டு அப்புறம் இந்த வழியா வந்து இது எலக்ட்ரானிக்கே இமேஜ்ல மாத்திடும். ரெயின் சென்சர் சொன்னேன், அதனுடைய பிரின்சிபல் என்ன சொல்ல முடியுமா? அதான் இங்க ரெயின் சென்சர்ல என்னன்னா, இந்த ரெண்டு நீங்க பாத்தீங்களா ரெண்டு லைன் இருக்கு, அது நடுவுல வாட்டர் டிராப் ஆயிடுச்சுன்னா அது மெஷர் பண்ணிடும். அது என்ன மெஷர் பண்ணும்? அது வாட்டர், அந்த வாட்டர் ட்ராப் ஆயிட்டுன்னா ரெண்டு கனெக்ஷன் கரெக்ட் ஆகிடும். எந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர், வாட் ப்ராப்பர்ட்டி இஸ் மெஷர், வாட்டருக்குள்ளே எவ்வளோ இது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதோ அதை மெஷர் பண்ணும். பஸ்ஸர் யூஸ் பண்ணுறீங்களா, அது எந்த ப்ரின்சிபிள் ஒர்க் பண்ணும், வாட் ப்ரின்சிபிள்? இருக்குது. அடுத்தபடியாக நாம ரோலிங் ஜட்ஜஸ்ட கமெண்ட்ஸ் மார்க்ஸ் என்னென்னு கேட்டுடலாம். சார், உங்களுடைய மார்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ரோனா, இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒரே ரோபோட்டில். ஐ கேன் கிவ் யூ 7 marks. 7. ரோனா, ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் மெத்தட் இன்னோவேஷன் வாட் யூ கணிக்கையா, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஐ வில் கிவ் யூ மார்க் 8. சார், வாழ்த்துக்கள் ரோனா. இப்போ சமீபத்தில் நடந்த மௌலி வாக்கம் அந்த மாதிரி இதில் காங்கிரீட் பில்லர்ஸு, அயன் ராட்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி உள்ள
மண் குவியல் அடைச்சிக்கிட்டு இருக்கு. பிளேட் கூட வைக்கலாம் நம்ம, ஆனால் பிளேட் வச்சோம்னா சைஸ் பெரியாயிடும். அதை நம்ம வாட்டர் வச்சனா ஒரு ரெண்டு டியூப் தான் இங்கே வைக்க இடம் இருக்கும், ஏன்னா சின்ன ரோபோட் தானே. அப்படி ரெண்டு டியூப் நம்ம வச்சு அதர்வைஸ் ஒரு சிங்கிள் லென்த்தாக ஒரு டியூப் வச்சுனா வெளியிருந்து ப்ரெஷராக வாட்டர் கொடுத்தீங்கன்னா காங்கிரீட் கூட கட் பண்ணல வாட்டர். என்னுடைய மைப்பன் 6 ரோலிங் ஜட்ஜஸுடைய மார்க்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ப்ரொஃபஸர் ரோனாக், ஏன்னா எல்லாரும் நிறையா கேள்வி உங்களுக்கு கேட்டாங்க, நான் உங்களை கேள்வி கேட்கல விரும்பல. ரிமோட்லி இஃப் யூ கேன் ஆப்ரேட் திஸ் யூனோ இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். வெரி குட் மார்க். உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய மார்க் 6 ரோனாக். யூ ஆர் ஸ்டடிங் இன் ஸ்கூல், யூ ஹவ் அட்டம்ப்டட் சம்திங் லைக் அ ரோபோ, ஸோ இட் இஸ் அ ரியலி எ வெரி குட் எஃபர்ட். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ 6 ரோனாக்கோட இந்த இன்னோவேஷன் பற்றி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை கேட்டலாம். ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு உபகரணம் எதுவாக இருந்தாலும் உண்மையில் அது பெரிய மதிப்பு மிக்கது. ஸோ அதுக்கே உனக்கு பெரிய தேங்க்ஸ். சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும், அந்த உபகரணத்தை பயன்படுத்தப்படும் போது எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும்? பவர் பவர் 3-4 வாட்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக இந்த மோட்டரில் கண்ட்ரோல் பண்ணலாம். வாழ்த்துக்கள். ரோனாக்கோட டோட்டல் மார்க்ஸ் 33. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கண்டஸ்டண்ட்டோட இன்னோவேஷன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இது லைக் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், லாங் ட்ராவல் பஸ்ஸஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா இந்த மிஷினை அவ்வளோ காம்பாக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்சாரால் மெயினாக பேஸ் ஆகிருக்கு. ஒன்று ஃபோட்டோ டயட் சென்சார், இன்னொன்று இன்ஃப்ரட் டயட் சென்சார். எப்போ நம்ம 1 ரூபி காயினை ட்ராப் பண்ணுறோமோ அப்போ இந்த ரெண்டு சென்சாருக்கும் நம்மளுக்கு சிக்னல் கட் ஆகும் போது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பம்போட மோட்டர் ஆக்டிவேட் ஆகி வாட்டர் வந்து பம்ப் வெளியே பம்பாகும். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து லோ வோல்டேஜாக இந்த பம்போட கெப்பாசிட்டிக்கு வந்து தகுந்த மாதிரி கொடுக்கும். பம்போட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்ஸ் 1 ஆம்பியர். நான் இதில் டைமர் சர்க்கியூட் வச்சுருக்கேன். டைமர் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா அது 200 ml 200 ml, இத்தனை செகண்ட்ஸில் வரணும்னு இதில் செட் பண்ணியிருக்கேன். நான் போடட்டுமா? நான் போட்டால் வருமா? நீங்கள் போட்டால் தான் வருமா? நீங்கள் போடும். சரி ஜோதி பிரகாஷ், கேட்ட சில்லறை இல்லை, 1 ரூபா தரீங்களா? தேங்க் யூ. Full glass of water, okay. Okay, இதை நான் குடிச்சிட்டு
வச்சுட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு வந்து வாட்டர் பாட்டிலே தேவைப்படாது. வாட்டர் வெண்டிங் மிஷின், கோ கிரீன் ப்ராஜெக்ட், சூப்பர். ஜோதி பிரகாஷ், உங்களுடைய அக்னி பரீட்சைக்கு தயாரா இருக்கீங்களா? Your time starts now. Infrared னா என்னப்பா? Infrared னா வந்து photo light sensor-ஓட கனெக்ட் ஆயிருக்கிறது. அது வந்து இதுல இருந்து ரேஸ் போகும். அது வந்து photo light sensor வந்து ரிசீவ் பண்றது. நம்ம காயின் போடுறதால கட் ஆகுது. சரி. இந்த photo diode வந்து எப்படி வேலை செய்யுது? அது photo diode வந்து நம்ம இப்ப டிவிலலாம் photo diode-உம் infrared diode-உம் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம சேனல் மாத்தும் போது கரெக்ட்டா அது நம்ம கிளிக் பண்ணும்போது தான் மாறுது. Load cell-னா என்னன்னு தெரியுமா? நமக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணுது இல்லையா? அது எப்போ தோணும்? நம்ம தர்ஸ்டியா இருக்கும்போது. அக்வஸ் சொல்யூஷன்ல உள்ள சால்வெண்ட் என்ன தெரியுமா? நம்ம அது மிக்ஸ் பண்றனால அது டிசால்வ் ஆகும். சால்வெண்ட் பேர். ஓகே. தண்ணியில குளோரின் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஜெர்ம்ஸ் கில் பண்றது. நம்மளுடைய பாடியில எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 60%. ரிலையன்ஸ் சொல்றீங்க இல்லையா? அந்த அதனுடைய பயன்பாடு என்ன? ஜோதி பிரகாஷோட மார்க்ஸ் என்ன, அவருடைய இந்த இன்னோவேஷனை பற்றி நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். சார், முதல்ல நீங்கள். ஜோதி பிரகாஷ், நீங்கள் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணியிருக்க? இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் பிளேசஸில் வைக்கிறோம். அது நம்ம இதில் சப்போஸ் இதெல்லாம் எச்சி டம்ளர் நினச்சாங்கன்னா பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கேன் கிவ் யூ 6 மார்க்ஸ். 6. ஜோதி பிரகாஷ், வாழ்த்துக்கள். இந்த முறையான வெண்டிங் மிஷின்ஸு ஆல்ரெடி இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னுடைய மார்க்கை ஐ வில் கிவ் யூ 6. வாழ்த்துக்கள் ஜோதி பிரகாஷ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னுடைய மதிப்பெண் 5. ஜோதி பிரகாஷ், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு தம்பி வந்து இவ்வளோ அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுதல்கள். உங்களுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண் 7. ஜோதி பிரகாஷ், உன்னுடைய முயற்சி முதல் முயற்சி என்பது சரியான டைரக்ஷனில் போகிறதுனால என்னுடைய மதிப்பெண் 6. நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 7th படிக்கும்போது பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணுங்கிற எண்ணம் உனக்கு உருவாகிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு உனக்கு முதல் வாழ்த்துக்கள். ஜோதி பிரகாஷ், உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் 30. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். 6 போட்டியாளர்களும் இங்கே வந்துட்டாங்க. இன்றைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு முதல்ல பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் ஜட்ஜ் இன்னைக்கு வந்து யார் மேலே சாக்லேட் மேலே புழிய போறாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஸ்பெஷல் ஜட்ஜ் இஸ் கமிங். சபரி கிருஷ்ணா. இந்த 6 போட்டியாளர்களில் 3 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்றத நம்மளோட பெர்மனன்ட் ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்ணுவார். எல்லாருமே குறைந்த வித்தியாசத்தில் தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் 3 பேர் தான் நம்ம செலக்ட் பண்ண வேணுங்கிற அந்த ஒரு நிர்பந்தத்தில் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்பொழுது இந்த 3 பேர் யார் எலிமினேட் ஆகிறாங்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த சுற்றுக்கு போக போற 3 போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில ரோலிங் ஜட்ஜஸ் ஆகும், பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ஆகும், ஸ்பெஷல் கெஸ்ட் ஆகும் கலந்துகிட்டு போட்டியாளர்களை உற்சாகமும் ஊக்கமும் படுத்திய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை.